கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றோம் அதாவது அநேக வேலைகளிலே நம்முடைய வகுப்புகளிலும் நம்முடைய நண்பர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு கேட்கிற கேள்வி என்னவென்றால் எழுப்புதல் என்றால் என்ன எழுப்புதல் எப்படி வரும் ஏனென்றால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எழுப்புதல் கூட்டங்கள் என்று நாம் செய்திகளை பார்க்கின்றோம் சுவரொட்டிகளை பார்க்கின்றோம் ஆகவே எல்லோருக்கும் எழுப்புகிற கேள்வி எழுப்புதல் என்றால் என்ன இதில் முதன் முதலாவதாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் எழும்பி எழும்பி குதிப்பது எழுப்புதல் அல்ல மீண்டும் சொல்கின்றேன் எழும்பி எழும்பி குதிப்பது எழுப்புதல் அல்ல அல்லது எழும்பி நின்று கொண்டு ஜபிக்கிற ஒன்று தான் எழுப்புதல் அல்ல இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எழும்பி நிற்கலாம் எழும்பி ஜபிக்கலாம் இவளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதே ஆனால் இது எழுப்புதல் அல்ல ஏனென்றால் இன்றைக்கு எழுப்புதல் கூட்டங்கள் என்கிற பெயரிலே நடக்கின்ற கூட்டங்களிலே எழும்பி நின்று கொண்டு கத்தி கத்தி ஜெபித்துவிட்டு இதுதான் எழுப்புதல் என்கிற ஒரு போலியான மாய தோற்றத்தை கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பரப்பி வருகின்றார்கள் ஆகவே மெய் கிறிஸ்தவர்களாகிய நாம் இவைகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஜெபிக் ஜெபம் என்றால் என்ன என்று பார்த்தால் அது தேவனோடு நாம் உறவாடுவது தேவனோடு பேசுவது தேவனுடைய செய்தியை நாம் புரிவதற்கு எடுக்கிற ஒரு முயற்சியாக கூட அதை நாம் சொல்ல முடியும் ஆனால் எழுப்புதல் என்று சொல்வது இவைகளோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடிய ஒன்று அல்ல அப்படியானால் எழுப்புதல் என்கிற கருத்து எப்படி பைபிளிலிருந்து புரிந்து கொள்வது எழுப்புதல் என்றால் என்ன என்கிற ஒரு விளக்கம் வேதாகங்கத்திலே நேரடியாக கொடுக்கப்படவில்லை ஆனால் எழுப்புதல் சார்ந்த கருத்துகள் எப்படியெல்லாம் இஸ்ரேல் தேசத்திலே எழுப்புதல் உண்டானது என்கிற கருத்துக்கள் பழைய பாட்டின் நூல்களிலே ஓரிரு இடங்களிலே பரவி கிடக்கின்றது அவைகளிலே ஒன்றை மட்டும் நாம் இன்று தியானிப்போம் அது என்னவென்றால் ரெண்டு நாளாகமும் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே வருகின்றதான யோசோபாத் ராஜாவுடைய வாழ்விலிருந்து அவனுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம் அது ரெண்டு நாளாகவும் பதினேழு ஆறாவது வசனத்தை முதலாவது படிக்கின்றேன் கர்த்துடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது அவன் மேடைகளையும் விக்கிரகத் தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் பாருங்கள் கர்த்துடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது இது என்ன இங்கேயும் அவன் எழும்பிக் கொதித்தான் என்று சொல்ல முடியாது அவனுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு உற்சாகம் பிறக்கின்றது நாம் கேட்க வேண்டிய கேள்வி அவனுடைய இருதயத்திற்குள்ளாக எப்படி உற்சாகம் பிறந்தது அதற்கான பதில் மூ அதே அதிகாரம் மூன்றாவது வசனத்திலும் நான்காவது வசனத்தில் இருக்கிறது கர்த்தர் யோசபா ஓடி இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரேலுடைய செயல்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது அவனுடைய இருதயத்தில் உற்சாகம் வருகிறது இது எழுப்புதலின் முதல் படி என்று நாம் சொல்ல முடியும் அப்படியானால் ஒரு மனிதனுக்குள்ளாக வேத வசனம் கடந்து செல்லும்போது அந்த வேத வசனத்தை அறிந்து அவன் ஆண்டவரோடு உறவாடும் போது ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ளதான ஐக்கியம் நெருக்கம் தெளிவடையும் போது அவனுடைய இருதயத்திற்குள்ளாக மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கின்றது அன்பு நண்பர்களே அது அவனோடு முடிந்து போன ஒன்று அல்ல அவன் என்ன செய்கின்றான் ஏழாம் வசனத்திலிருந்து படிப்போம் ரெண்டு நாளாகவும் பதினேழு ஏழு உங்களுடைய பைபிளை நீங்கள் அதற்கு நேராக எடுத்தீர்களாயி நன்றாக இருக்கும் அவன் அரசாண்ட மூன்றாம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பெண்ணாயிலேயும் உபதியாவையும் சஹரியாவையும் நெதனேயலையும் மிகாயாவையும் இவர்களோடே கூட செமாயா நெதனியா செபதியா ஆசகேல் செ செமிரமோத் யோனத்தான் அதோனியா தொபியா தொபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான் எதற்கு அனுப்பினான் இங்கே சில ஊழியர்களை அவன் அனுப்பினான் அவனுக்கு கீழாக பணி செய்தவர்களும் சில லேவியர்களையும் ஆசாரியர்களையும் நியமித்து அவர்களை தேசத்துக்குள்ளாக அனுப்புகின்றான் எதற்கு அனுப்புகிறான் என்றால் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு யூதேயவன் பட்டணங்களிலே எதை உபதேசிக்க சென்றார்கள் அது ஒன்பதாம் வசனத்தில் அதற்கு பதில் வருகிறது இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்துடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஆர் தேர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் சத்தம் போட சொல்லவில்லை கூக்குரல் இட சொல்லவில்லை குதித்து எழும்ப சொல்லவில்லை குதித்து கொண்டே இருக்க சொல்லவில்லை கூத்தாட சொல்லவில்லை ஆனால் கர்த்துடைய வேத புஸ்தகத்தை அன்றைய காலத்திலே கர்த்துடைய வேத புஸ்தகம் என்பது தோல் சுருளில் இருக்கும் நம்முடைய கரங்களிலே இன்று புஸ்தக இருப்பது போல அல்ல அந்த தோல் சுருளை தங்களுடைய கையிலே வைத்து கொண்டு தங்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு அதை வாசித்து அதன் பொருள்களை போதித்து கொடுக்கின்றார்கள் தோல் குறிப்பாக மோசியுடைய நியாயப்பிரமாணத்தை தங்கள் தேசத்திலே கற்றுக் கொடுக்கின்றார்கள் பாருங்கள் அதுடைய விளைவு என்னவென்றால் பத்தா வாசனி தெளிவுகிறது யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களினுடைய ராஜ்யங்களில் எல்லாமே எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண் யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் அது தேவனுடைய வார்த்தையை தேசத்தின் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எதிரி நாடுகளும் யோசோபாதோடு யுத்தம் செய்வதற்கு பயந்தார்கள் ஏனென்றால் அவர் தேவனை அறிந்திருந்தார்கள் தேவன் மீது உற்சாகம் கொண்டிருந்தார்கள் தேவனுடைய தைரியத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அதை வசனத்தை பார்க்கின ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வரியமும் கனமும் மிகுதியாக இருந்தது நான் தேவன் பிள்ளையிலே முதலாவது நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையால் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் எழுப்புதல் அடைய வேண்டும் ஒவ்வொரு சபை போதகனுடைய இருதயமும் தேவனுடைய வார்த்தையால் உற்சாகம் அடைய வேண்டும் அடுத்ததாக அதை அவன் தன் சபை மக்களுக்கு வேத வசனங்களின் அடிப்படையிலே சரித்திரத்தின் அடிப்படையிலே இறையல் தெளிந்த இறையல் சிந்தனைகளின் அடிப்படையிலே அடிப்படை கிறிஸ்தவ நம்பிக்கைகளை சபை மக்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படி போதித்து வரும்போது சபை மக்களுடைய இருதயங்களிலே யோசபாத்துக்கு உண்டான ஒரு உற்சாகமும் எழுப்புதலும் வாஞ்சையும் தேவனுடைய வார்த்தையின் மீது உண்டாகும் அதுதான் எழுப்புதலின் ஆரம்பம் எழுப்புதலின் வளர்ச்சி ஆகவே இன்றைக்கு உலகமெங்கும் அல்லது இந்திய தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்றால் அன்றைக்கு யோசபாத் ராஜா தன்னுடைய பணியாளர்களை அனுப்பியவனமாக நாம் மிஷினரிகளை அனுப்ப வேண்டும் எப்படிப்பட்ட மிஷினரிகளை அனுப்ப வேண்டும் முதலாவது மிஷினரிகள் தேவனுடைய வார்த்தை அறிந்தவளாய் இருக்க வேண்டும் முறைப்படி பயிற்சி எடுத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி பயிற்சி பெற்ற மிஷினரிகள் தாங்கள் செல்கிற ஊர்களிலும் பட்டணங்களிலும் தேவனுடைய வார்த்தை போதிக்க வேண்டும் அப்படி போதிக்கும்போது அவர்கள் அந்த தேசத்தின் மக்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப முடியும் தாங்கள் பெற்ற சந்தோஷத்தை பிறருக்கு பகிர்ந்தளிக்க முடியும் அப்போ சாயிய பவுல் கூட ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் ஆகவே நாம் அடைந்ததை நாம் விசுவாசித்ததை நாம் கற்றுக்கொண்டதை சபை மக்களுக்கு போதிக்க வேண்டும் அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும் நீங்கள் வேத வசனத்தை முழுவதும் இதை குறித்து ஆய்வு செய்யுங்கள் எஸ்ரா நெகேமியா காலத்திலும் அதுதான் நடந்தது எஸ்ரா ஆலயத்தை கட்டினான் நெகேமியா எரே அலங்கத்தை கட்டினான் கட்டிய பின்பு மக்களை அழைத்து கத்தோட வார்த்தையை அங்கே போதித்தார்கள் கருத்துடைய வார்த்தையை போது அந்த மக்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்வடைந்தார்கள் பாவத்தை குறித்து உணர்வடைந்து அவர்களாக அழுது கதறினார்கள் ஆனால் இன்று இவைகளை முறைப்படி செய்யாமல் மேலோட்டமான ஆசீர்வாதங்களை கூறி மக்களுக்கு கிளர்ச்சியூட்டி உணர்ச்சியூட்டி உணர்ச்சி பொங்கச் செய்து அவர்களை குதிக்கவும் ஆடவும் வைத்து அதை துதி என்று ஒரு பெயரை சூட்டி அழைக்கின்றார்கள் அன்றை புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக பாடுவதை தவறென்று சொல்ல முடியாது எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி கதவரை ஜபிப்பதை தவறு என்று சொல்ல முடியாது நேரமும் காலமும் சூழலும் அனுமதிக்குமானால் எழும்பி நின்று ஜெபிக்கலாம் ஆண்டவரை பார்த்து கதறி ஜெபிக்கலாம் ஆனால் இவைகளுக்கு எழுப்புதல் என்கிற பெயரை சூட்டிவிடக் கூடாது எழும்பி குதிப்பதை எழுப்புதல் என்று கருதிவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மாயமான தோற்றம் என்று கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அநேக கிறிஸ்தவ நண்பர்களால் பரப்பப்பட்டு வருகின்றது அன்பான தேவண்டை புள்ளிகளை நாம் கவரமாக இருக்க வேண்டும் போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள் கருத்துடைய வார்த்தையை தியானிப்போம் அந்த கருத்துடைய வார்த்தையின் மீது தாகத்தினால் நம்முடைய இருதயங்கள் யோசபாத் ராஜாவை போல உற்சாகம் கொள்ளட்டும் அந்த உற்சாகத்தை பெற்ற நாம் மிஷினரிகளை யோசபாத் அனுப்பினவனமாக அனுப்புவோம் அல்லது நாமே மிஷினரிகளாக செல்வோம் கருத்துடைய வார்த்தையை தேசமங்கும் போதிப்போம் ஆண்டவரை அறிந்த மக்கள் அறியாத மக்களுக்கு போதிப்போம் அது தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வரும் தேசம் ஏசு கிறிஸ்துவ அறியும் இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவினாலே தேசங்கள் வளமடையும் பாதுகாப்பின் நிச்சயத்தை பெறும் அதுவே எழுப்புதலாகவும் ஆசீர்வாதமாக மாறும் ஆகவே அன்பான தேவண்டே பிள்ளைகளே உண்மையான எழுப்புதலை வேத வசனங்கள் மூலம் நாம் பெற்றுக்கொள்வோம் போலியான எழுப்புதல்களிலே நாம் எச்சரிக்கையாக இருப்போம் நன்றாக வேதவசனத்தை படியுங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் பாவ உணர்வு அடையுங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனோடு உள்ள உறவை புதுப்பியுங்கள் கர்த்தருங்கள் இருதயத்தை யோசபாத் ராஜாவுடைய இருதயத்திலே உற்சாகத்தை கொடுத்தவனமாக யோசபாத் ராஜாவுடைய திடப்படுத்திய திடப்படுத்தியவனுமாக யோசபாத்துடைய ராஜ்யபாரத்தை ஆசீர்வித்தவனமாக உங்கள் இருதயங்களிலும் திடர்வதையும் உற்சாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய குடும்பங்களிலே தருவராக கர்த்ததாமை உங்களை ஆச்சரியப்பராக நன்றி